வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். அபிவிருத்தி உத்தியோகர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிவிருத்தி உத்தியோகர்களால் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகர்களால் 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அபிவிருத்தி உத்தியோகர்கள் பல்வேறு பதாதைகளை தாங்கியிருந்தனர். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய அடிப்படை தகுதியாக பட்டதாரி என்பது காணப்படுகின்றது. ஒரு பட்டதாரிகளாக மிகவும் காலத்தை அர்ப்பணித்து கல்வியில் செலவழித்து திறமை மிக்கவர்களாக வந்த பட்டதாரிகளை உத்தியோகத்தில் சரியாக ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு அவர்களுக்கு சரியான பொறுப்புகளும் கடமைகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான சம்பள திட்டம் MN4 MN5 MN7 என்றதாக அவர்கள் முன்னேறத்தக்க ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரமோஷனை வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம். MN4 சம்பளத்திலே நாங்கள் கூடினால 10 வருஷ சேவை 15 வருஷ சேவை நிறைவு செய்தால் கூட 40 நேரம் தான் பேசிக் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதே தரத்திலே வேலை சேவையை பொறுத்த மட்டும் நிறைய 50-60,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 40,000 ரூபாய் சம்பளம் அடிப்படை சம்பளத்தை வைத்துக் கொண்டு எங்களால் தற்பொழுது பெட்ரோல் விலை 250 ரூபாய் டீசல் 250 ரூபாய்க்கு மேலே போயிட்டு நாங்கள் எங்களது வாழ்க்கை செலவை கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஓய்வூதிய காப்புரிமையை திரும்ப வழங்கணும், சம்பள முரண்பாடுகளை நீக்கணும். 5 வருடம் என்று சொல்லி இருந்த வருட கணக்கை 10 வருடம் ஆக்கினதை நீக்கி 5 வருடங்களிலே எங்களுக்கு அதை திருப்பி தரணும். உரிய காலத்தில் எங்களுக்குரிய எல்லா விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு எங்களுக்குரிய முழு உரிமையையும் பெற்றுத்தரணும். இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டத்தில் இணைஞ்சு கொண்ட எங்களோட எல்லா சங்கத்துக்கும் எங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப ஆட்சி காரணமாகவே விமல் மற்றும் கமன்பில போன்றவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேணா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குடும்ப ஆட்சி நடைபெறும் நிலையில் தேசிய அரசாங்கம் என்பது சாத்தியப்படாத விடயம் எனவும், குடும்ப ஆதிக்கம் காரணமாகவே விமல் மற்றும் கமன்பில போன்றவர்கள் வெளியேறியுள்ளனர் எனவும் மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேணா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியாவில் இடம்பெற்ற உடவியல் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார வீழ்ச்சி என்பது இன்று உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே கோவிட் ஏற்பட்டிருந்தாலும் இலங்கையை தான் இது அதிகமாக தாக்கியிருக்கின்றது. ஆகவே இந்த தாக்கத்திற்கு காரணம் இந்த கோவிட் அல்ல, இலங்கையினுடைய முகாமைத்துவம் சரியில்லாத காரணமாக ஏற்பட்ட வீழ்ச்சியே என்பதுதான் உண்மையான கருத்து. நாட்டிலே தேசிய அரசாங்கம் என்பது இப்பொழுது இருக்க அரசாங்கத்தோடு தேசிய அரசாங்கம் சேர்த்து நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏனென்றால் இது ஒன் மேன் ஷோ இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் சொல்லுவதுதான், அந்த குடும்பம் சொல்லுவதுதான் இந்த நாட்டிலே இன்று நடைமுறைப்படுத்துகின்றதே தவிர ஏனையவர்களுக்கு அங்கே எந்த விதமான செவிசாய்ப்போ குரல் கொடுப்பதற்கோ அங்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அதனால் தான் இன்னும் கம்பன் பில்லா அவர்களும் விமல் வீரவன்ச அவர்களும் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் எப்படி ஒரு தேசிய அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அதாவது இப்பொழுது இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலே கடந்த காலங்களிலே அரசாங்கம் அறிவித்தபடி தோட்ட தொழிலாளர்களுக்கு 80 ரூபாய் மாவு கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று 80 ரூபாய்க்கு இலங்கை அரசாங்கத்தால் தோட்ட தொழிலாளர்களுக்கு மாவு கொடுக்க முடியுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தியே தீர்வோம் என்று நுவரெலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சொன்னதை செய்தால் நல்லது. கடந்த காலங்களிலேயும் இந்த பல நாடுகளில் நாம் பார்த்துருக்கிறோம். சில நாடுகள் வீழ்ந்ததற்கு காரணம் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் தான். அந்த வகையிலே இலங்கையிலும் அந்த குடும்ப ஆதிக்கம் இப்பொழுது தலையோங்கி நிற்கின்றது. ஆகவே இந்த இலங்கையிலும் இந்த வீழ்ச்சியை எடுப்பதற்கு காரணம் இந்த குடும்பம். அபிவிருத்தி உத்தியோகர்கள் வவுனியாவில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிவிருத்தி உத்தியோகர்களால் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி உத்தியோகர்களால் 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகர்கள் இணைந்து மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது நீக்கப்பட்ட விசேட அலுவலக சேத்திரன் முறையை மீளக்கொடு, பயணக் கொடுப்பனவு உட்பட அனைத்து கொடுப்பனவுகளையும் உயர்த்து, பட்டதாரிகளுக்குடன் பதவி உயர்வை வழங்கு, சம்பள முரண்பாடுகளை அகற்று, பட்டதாரிகளின் சம்பளத்தை உயர்த்துங்கள் போன்ற சுலோகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை அபிவிருத்தி உத்தியோகர்கள் தாங்கியிருந்தனர். அபிவிருத்தி உத்தியோகர்கள் நாங்கள் இன்றைய நாளும் அகில இலங்கை ரீதியான போராட்டத்தை 9 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். 9 கோரிக்கைகளிலும் மிக முக்கியமாக இன்றைய நாள் நாட்டு நிலவரத்தின் அடிப்படையில்
அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து பிரயாண கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை. ஆனாலும் இன்றைய நாள் நாட்டில் உள்ள பெட்ரோல் விலை 252 ரூபாயாக இருக்கிறது. ஆனால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எவ்விதமாய் வெளிக்கலம் போய் வேலை செய்வது, இதை உயர்த்தி தரும்படியாக நாங்கள் அரசிடம் கேட்டு போராட்டம் செய்கிறோம். இன்று நாட்டில் உள்ள விலைவாசிகளை ஒப்பிடும் போது எங்களுடைய சம்பளம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே எங்களுடைய சம்பளங்களை அதிகரித்து தரும்படியாக கேட்கிறோம். அரச சேவையில் அதிகம் படித்தவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எல்லாரும் உயர்தரமான பட்டதாரிகள். அந்த பட்டதாரிகள் வேலைக்கு வரும்போதும் டிஓ, வேலை முடிந்து இறுதி வரையும் டிஓ. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாமல் எங்களுக்கு ஒரு பதவி உயர்வை தந்து எங்களுடைய பட்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கௌரவமான பதவியையும் கௌரவமான ஒரு கொடுப்பனவையும் தந்து இந்நாட்டின் நிலவரத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகிய நாங்கள் நாடு முழுவதும் என்று வைக்கப்பட்டுள்ள 9 கோரிக்கைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் மேலதிக நடவடிக்கையும் மேற்கொண்டு இன்னும் சில நாட்கள் நாங்கள் போராட்டத்தை கொண்டு நடத்துவோம் என்பதை நாங்கள் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எமது நாட்டின் அபிவிருத்தியில் பெரும் பங்காற்றுகின்றவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். இன்று அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களிலே 3 மில்லியன், 4 மில்லியன், 100 மில்லியன் வேலை திட்டங்களை அவர்கள் வீடு வீடாக சென்று துயரம் திரட்டி அவர்கள் சிறந்த முறையிலே செயற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவ்வாறான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனர்களும் இங்கு வழங்கப்படுவதில்லை. எனவே அவர்களுக்கு தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் அவர்களுக்கான பயணப்படிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நாட்டில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை இன்று மேலும் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள நகை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் நெருக்கடியால் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 150,000 ரூபாயாகும். அத்துடன் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 139,000 ரூபாயாகும். இதன் காரணமாக நாட்டு மக்கள் நகையை கொள்வனவு செய்வதில் பாரிய சிக்கல் நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தனது உத்தியோகபூர்வ இல்லத்தையும் வாகனத்தையும் கையளித்துள்ளார். நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தனது உத்தியோகபூர்வ இல்லத்தையும் வாகனத்தையும் அமைச்சின் செயலாளரிடம் கையளித்துள்ளார். நீர்வளங்கள் அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அமைச்சரவை செயற்பாடுகளில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் அமைச்சு பொறுப்புகளை தொடர்ந்தும் முன்கொண்டு செல்லப் போவதில்லை எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமக்கு வழங்கப்பட்ட வாகனம் மற்றும் இல்லத்தை மீள கையளிப்பதே சரியான விடயம் எனவும் அதனால் தமது சகோதரரது சிறிய ரக வாகனத்தை பயன்படுத்த இருப்பதாகவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் அரசியல் பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் தேசிய அரசாங்கம் பயனற்றது என அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் டொலர்கள் இல்லை, வெளிநாட்டு கையிருப்பு இல்லை, நாம் உண்மையில் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறோம். எங்களிடம் அதிக எண்ணிக்கையான புற்றுநோயாளர்கள் உள்ளனர். இது அதிகரித்து வருகிறது. இதனை குறைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த நேரத்தில் அரசியல் பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இருப்பவர்களை எப்படி வெளியேற்றுவது, எப்படி பதவிகளை எடுப்பது என்பது முக்கியமல்ல. ஜனாதிபதியை சந்தித்த போது சர்வகட்சி மாநாட்டை முன்மொழிந்தோம். மனிதர்கள் படும் துன்பங்களை பற்றி அவரிடம் கூறினோம். அண்மை காலமாக டீசல் வாங்க மக்கள் வரிசையில் நிற்கின்றனர். வரிசையில் போய் இன்னும் விலை உயர்ந்த டீசலை நிரப்பிக்கொண்டு எரிபொருள் தீரும் வரை எரிவாயு தேடி அலைய வேண்டும். இது ஒருவரது தவறு அல்ல. இந்த முழு அரசாங்கத்திலும் ஏதோ தவறு இருக்கிறது என அமைச்சர் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். நிதி முகாமைத்துவ தவறுகள் காரணமாக ராக்கெட் வேகத்தில் பொருட்களின் விலை அதிகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் துன்பத்தை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக நாளைய தினம் கொழும்பில் இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக சகலருக்கும் அழைப்பு விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பரපතල සංවේදීම් කාරණය තමයි මුළු රටක් මෙහෙම දුක් විඳිද්දී මේ එක පවුලක ඉන්න පාලකයන්ට පපුවේ කිසිම තෙතමනයක් නැහැ.
தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்பு தமது நண்பர்களுக்கு 800 பில்லியன் வரி நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்ததனூடாக அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லாமல் போனது. இவ்வாறு இல்லாமல் போன வருமானத்தை ஈடு செய்வதற்காக பணத்தை அச்சடித்ததால் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. நிதி முகாமைத்துவத்தில் செய்த தவறுகள் காரணமாக ராக்கெட் வேகத்தில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. தற்போது 1 கிலோகிராம் பருப்பு 300-350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் சீனி 175 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அதே போன்று பஸ் கட்டணம் 100%க்கு அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போன்று எரிவாயு சிலிண்டரை 800 ரூபாவால் அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. ஒரு ராத்தல் பான் 30 ரூபாவால் அதிகரித்துள்ளது. மருந்துகளின் விலை 125% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சாதாரண மக்களை கீழ்மட்டத்திற்கு தள்ளியதுடன் மத்தியதர மக்களை வறுமை கோட்டுக்குள் இந்த அரசாங்கம் தள்ளியுள்ளது. குடும்ப ஆட்சியால் முழு நாடும் ஆக்கிரமிக்கப்பட்டு நாட்டு மக்கள் அனைவரும் துன்பத்தை எதிர்கொள்ளும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எதிர்கட்சியின் யோசனைகளுக்கு செவிமடுத்து செயற்பட்டிருந்தால் ரசாயன உரப்பாவணி தொடர்பில் அவ்வாறானதொரு தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்காமல் இருந்திருந்தால் விவசாய ஏற்றுமதியினூடாக வருடம் ஒன்றுக்கு 2.4 பில்லியன் வருமானம் நாட்டிற்கு கிடைத்திருக்கும். தமிழ்நாசலாக அப்புறமான துக்காந்தராவுடைய அதுலதாவுமே ஆண்டுவ விருத்தோ நகி ஹிட்டியும உபத்து மண்ணாக துவக்கியமாக அப்படி நாயகத்துவதேனோ உபத்து மண்ணாக சாபாகி வென்ன. நாட்டின் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் சக்தியாக IOC நிறுவனம் மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசலின் விலையை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இந்திய எரிபொருள் நிறுவனமான IOC மாறியுள்ளதாகவும் அதற்கான அதிகாரத்தை இந்த அரசாங்கமே வழங்கியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஏகம் பேர்ந்த தீனதே தமாய் அப்படி கியூவாகே அதை வினக்கொட்ட மேராட்டே தெல் பெட்ரோல் வல மில தீந்து தீர்ணே கண்ண ஏகாதிகாரி பலைய அதை வினக்கொட்ட ஆண்டுவ IOC சமாகமட்ட பலே லபாதியில் திபினோம். இப்போ IOC சமாகம மிலவடிக்கிறாட்ட பசே அப்பிட பேனவா தெல் சன்ஸ்தாவத் மிலவடிக்கிறகனே அனவா. இந்திய நிறுவனமானது நேற்று முன்தினம் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரித்தது. இந்த நிலையில் நாட்டில் பெட்ரோல் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் ஒரு நிறுவனமாக இந்திய நிறுவனம் மாறியுள்ளது என்பது உறுதியாகியுள்ளது. இந்திய நிறுவனம் தொடர்ச்சியாக தங்களுக்கு ஏற்றாற்போல் எரிபொருள் விலையை அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு அரசாங்கம் மௌனம் சாதித்து வருகின்றது. இந்திய நிறுவனம் எரிபொருள் விலையை அதிகரித்தவுடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருள் விலையை அதிகரிக்கின்றது. எனவே நாட்டில் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் ஏகாதிபத்திய அதிகாரத்தை அரசாங்கமானது IOC நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. IOC நிறுவனத்தின் தீர்மானங்களுக்கும் தலையாட்டும் நிலையை அரசாங்கம் என்று உருவாக்கியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வங்குரோத்து அடையும் நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டு மக்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் வறுமை நிலை மேலும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. நாட்டு மக்களின் வருமான மார்க்கம் இல்லாமல் சென்றுள்ளது. பணவீக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் பணத்தின் பெறுமதியும் இழக்கப்பட்டு வருகின்றது. ரட்டே விவசனக்காரி தத்தியாக் ரட்டே ஜனதாவ ஆர்த்திக வசேன் பெலன தாடனவலட்ட பீடனவலட்ட எல்லக்கரண தத்தியாக் அதை வினக்கொட்ட கோட்டாபே ராஜபக்ச மகாத்தியாகி ஆண்டுவ மேரட்டத்துள்ள நிர்மாணே கல்ல திபெனும். மன்னார் மாவட்ட சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளன. மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் கிராமங்களில் இயங்குகின்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று ஆராய்ந்துள்ளன. இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவன பணிப்பாளர் ஜாக்சன் பிஹ்ராடோ தலைமையில் விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் தற்போது மாவட்டத்தில் அனைத்து சமூகத்தினரும் எதிர்நோக்கும் பலதரப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. வனவள திணைக்களம், தொல்பொருள் திணைக்களங்கள், மக்களின் காணிகளை எல்லையிடுவது, கனிய மணல் அகழ்வு, காற்றாலை மின்சாரத்தினால் கடல் வளத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இவற்றுக்கு எதிராக அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பொது அமைப்புகளும் எவ்வாறு இணைந்து செயற்படுவது என கலந்துரையாடப்பட்டது. மன்னார் மெஷிடோ நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் மன்னார் பிரஜைகள் குழுவினர், மன்னார் பெண்கள் உரிமைகள் அமைப்பினர் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், மன்னார் மெசிரோ நிறுவன பணியாளர்கள் பங்கேற்றனர். நுவரெலியா செல்வகந்தை தோட்டத்தில் கிணற்றிலிருந்து சரளமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவனின் உடலிலிருந்து அதிகளவான மாவா என்ற புகையிலை தூள் மீட்கப்பட்டுள்ளது.
நுவரெலியா போகவந்தலாவ செல்வக்கந்தை தோட்டத்தில் மரக்கரை பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வந்த காணியில் உள்ள கிணற்றிலிருந்து சரளமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவனின் உடலில் இருந்து அதிகளவான மாவா என்ற புகையிலை தூள் மீட்கப்பட்டுள்ளதாக டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலை சிரேஷ்ட வைத்திய அதிகாரி இனோகா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பகவந்தலாவ செல்வக்கந்தை தோட்ட பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பாடசாலை மாணவன் மீது பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பகவந்தலாவ சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியில் உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி கற்ற பகவந்தலாவ செல்வக்கந்தை தோட்டத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய பாரதி தர்ஷன் என்ற மாணவனை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பகவந்தலாவ பகுதியிலுள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற மின்மந்த கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை பார்வையிடுவதற்காக கடந்த சனிக்கிழமை காலை வேளையில் மைதானத்துக்கு சென்ற மாணவன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 3 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். அதனையடுத்து குறித்த மாணவனின் தோட்டத்தில் கிணறுக்கு அருகாமையிலுள்ள மரக்கட்டையின் மீது அமர்ந்திருந்தவாறு மயக்கமடைந்த நிலையில் கிணற்றில் விழுந்து மாணவன் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மாணவனுக்கு மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது கடந்த 12 காலையிலிருந்து எவ்வித உணவையும் உட்கொள்ளவில்லை என சிரேஷ்ட சட்ட வைத்திய அதிகாரி இனோகா ரத்நாயக்க தெரிவித்தார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பகவந்தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் சத்தியாகிரக போராட்டம் நடாத்தப்பட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 25 கொழும்பு ஹைட்பாக் மைதானத்தில் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඉදිරියේදී විශේෂයෙන්ම අපි 25 වෙනිදා මේ මාර්තු 25 වෙනිදා හවස 3ට හයිඩ් පාර්ක් පිටියේදී අපි සත්‍යග්‍රහයක් පවත්වනවා. ඒ සත්‍යග්‍රහයෙන් අපි කියා සිටින්නේ இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு கொள்கையுடன் இந்த நாட்டை கட்டி எழுப்பினோம். அதே போன்று நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் மிகுந்த நிதானத்துடன் செயற்பட்டோம். நாடு தொடர்பில் மிகுந்த கரிசனை கொண்ட கட்சி என்ற முறையில் நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நிலைமைகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம். நாட்டின் சகல துறைகளும் ஸ்தம்பித்து நாட்டு மக்கள் சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்களுக்காக முன்னின்று செயற்படுவதற்கு எமக்கும் பொறுப்பு ஒன்று உள்ளது. எனவே எதிர்வரும் 25 மாலை 3 சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். தற்போதைய பிரச்சனைகளில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக சகலரும் கட்சி பேதமின்றி ஒன்றிணையுமாறு அன்றைய தினம் நாம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்க உள்ளோம். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். எனவே நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்திப்பவர்கள் எனில் தனிப்பட்ட பிரச்சனையை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து அரசியல்வாதிகளும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர வேண்டியது அவசியமாகும். பொது ஏககதாவியක් වෙනුවෙන් සියලුම දෙනා එකතු වෙන්න පක්ෂපාත ભેදකින් තොරව ஆசிரியர் நியமனம் தொடர்பாக கல்வி அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மத்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இன்று இசுரூபாய கல்வி அமைச்சிற்கு முன்பாக பதற்ற நிலை உருவாகியிருந்தது. ஆசிரியர் நியமனத்திற்கான வயதில்லையை 35 மட்டுப்படுத்தியுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சிற்கு முன்பாக கூடிய குறித்த மத்திய நிலையத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் தென்னே ஞானானந்த தேரர் தலைமையிலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆசிரியர் நியமனங்களுக்கான குறைந்தபட்ச வயதில்லையை அதிகரிக்க மாறும், மாகாண அரசுகளில் 45 மத்திய அரசாங்கத்தில் 35 என்று எழுதப்பட்ட வாசகங்கள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியுமே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்வி அமைச்சினுள் நுழைய முற்பட்ட போது அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் அந்த இடத்தில் சற்று பதற்ற நிலை நிலவியதை அவதானிக்க முடிந்ததாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான பட்டியல் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி நிலை காரணமாக பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய பேருந்து கட்டணங்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கட்டண பட்டியல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் தயார்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய 17 இருந்த ஆக குறைந்த பேருந்து கட்டணம் 20 அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது எரிபொருள் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என பேருந்து சங்கங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு 12 முதல் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளன.
நெருக்கடி நிலையை தீர்ப்பதற்கு அனைத்து தரப்பினருக்கும் இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கும் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக அனைத்து தரப்பினருக்கும் இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு கிரள்ளப்பண்ணையில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடனான நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய சூழ்நிலையிலிருந்து நாட்டை உயர்த்துவதற்கு அனைத்து தரப்புகளும் இடையில் ஒரு தேசிய உடன்பாடு தேவை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நாட்டின் நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை. நெருக்கடிக்கு தீர்வு காண அரசாங்கம் அதிக நேரத்தை செலவிட்டுள்ளதுடன் தீர்வுகளை வழங்க தவறியதால் நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட வேண்டும். நிதி அமைச்சருக்கும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கும் இடையில் முரண்பாடு இருக்கின்ற நிலையில் அதனை அரசாங்கம் தீர்க்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் தனது அறிக்கையை அரசாங்கத்திடம் கையளித்துள்ளது. அது நாடாளுமன்றத்தில் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. அரசாங்கங்களை கவிழ்ப்பதற்கு பதிலாக தற்போதுள்ள நிலைமைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். கட்சி வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் நெருக்கடியை தீர்க்க தவறினால் அடுத்த சில மாதங்களில் மக்கள் நாட்டை இழக்க நேரிடும். நாடு பாதுகாக்கப்பட்டு முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கும் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக அனைத்து தரப்பினருக்கும் இடையில் வலுவான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளின் கதைகளை கேட்பதற்கு மக்கள் விருப்பமற்ற நிலையிலேயே உள்ளனர் என நீதியமைச்சர் அலிஷப்ரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் என்பது தான் விரும்பாத இடம் எனவும் அங்கு கதைக்கும் விடயங்களை செவிமடுக்க முடியாத நிலைமையே காணப்படுவதாகவும் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், அரசியல்வாதிகளின் கதைகளை கேட்பதற்கு மக்கள் விருப்பமற்ற நிலையிலேயே உள்ளனர். இன்று நாட்டை அவ்வாறான ஒரு நிலைமைக்கு அரசியல்வாதிகள் கொண்டு வந்து விட்டுள்ளனர். ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து எவ்வாறு தர்க்கிக்க வேண்டும் என்பது சட்டத்தரணிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. எனினும் இதன் தலைகீழ் நிலைமையை கற்றுக்கொள்வதற்கு பாராளுமன்றத்திற்கு சென்று வேண்டும். கைதிகள் தாங்கள் செய்த குற்றத்திற்காக தண்டனையை எதிர்கொள்பவர்கள். எனினும் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் செய்யும் குற்றங்களால் நாட்டு மக்களே துன்பத்தை எதிர்கொள்கின்றனர். கைதிகளை மட்டும் குற்றவாளிகளாக கருத முடியாது. இவ்வாறான பல குற்றங்களை செய்தவர்கள் சமூகத்தில் இருக்கின்றனர். எனினும் கைதிகள் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை அனுபவித்து வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இன்று சமையல் எரிவாயு விநியோகிக்கப்பட்டது. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு நிலைமையை அடுத்து இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சமையல் எரிவாயு விநியோகிக்கப்பட்டது. கிளிநொச்சி லீட்ரோ சமையல் எரிவாயு அலுவலகத்துக்கு முன்னால் மக்கள் அதிகாலை 3 மணி தொடக்கம் காத்திருந்த நிலையில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களுக்கு சுமார் 75 பேருக்கு மாத்திரமே சமையல் எரிவாயு வழங்கப்பட்டது. இன்றைய தினமும் பலர் சமையல் எரிவாயு பெற சென்று ஏமாற்றத்துடன் திரும்பியதாக கவலை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சமையல் எரிவாயுவை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேஸ் இல்லாமல் முடிய காலமே உத்தியோகத்துக்கு போகிற வேலைகள் எல்லாருக்குமே சரியான பிரச்சனை. ஆனபடியாக இந்த கேஸுக்கு ஏதாவது ஒரு முடிவெண்டங்களுக்கு தரணும். அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ளணும். மற்றது பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, டீசல் இல்லை, எல்லாத்துக்குமே கூலாக நிற்க வேண்டியிருக்கு. நாங்கள் எங்களோட வயதுக்கு இவ்வளோ காலத்துக்கும் இப்படியான ஒரு புலமை பரிசில் பரீட்சையில் அகில இலங்கையில் யாழ்ப்பாணம் கொக்குவிலிந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சைகளின் பெறுபேறுகள் நேற்றிரவு வெளியாகிய நிலையில் யாழ் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் தமிழ்ச்செல்வன் கஜலக்ஷன் என்ற மாணவன் 198 புள்ளிகளை பெற்று அகில இலங்கையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். புலமை பரிசல் பரீட்சையில் அகில இலங்கையில் சாதனை படைத்த மாணவனை பாடசாலை சமூகத்தினர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த இடத்திலே மிகுந்த பெருமையுடன் இந்த இடத்திலே உங்களுக்கான இந்த பேட்டியினை வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே ஜால் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை நடந்து முடிந்த 2021 ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சையில் இதுவரை எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலே தேசிய ரீதியிலே முதலிடத்தை பெற்று இன்று சாதனை படைத்துள்ளது. எமது பாடசாலைக்கு இந்த சாதனையை பெற்று தந்த எமது மாணவன் தமிழ்ச்செல்வன்
கஜலட்சன் அவர்களை இந்த இடத்திலே பாடசாலை சமூகத்தின் சார்பாக மனப்பூர்வமாக பாராட்டி நிற்கின்றேன். இந்த வெட்டு புள்ளிக்கு மேல் பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களிலிருந்து பல திறமையானவர்கள் எதிர்காலத்தில் உருவாக உள்ளார்கள். ஏனெனில் ஒரு அதிபராக நான் அவதானித்ததின் அடிப்படையிலே ஏனைய மாணவர்கள் அனைவருமே ஒவ்வொரு துறைகளிலுமே மிகச்சிறந்த மாணவர்கள். ஆகவே இந்த தனியே இந்த பரீட்சையை மையமாக வைத்து அவர்களது தன்னம்பிக்கையை தளர்த்து விடாமல் தொடர்ச்சியாக அவர்களுக்கான ஊக்கத்தை வழங்குங்கள். தனியே பாடசாலை தெரிவிக்காகவும் ஒரு உதவி பணம் வழங்குவதற்காகவும் மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பரீட்சைக்கு அப்பால் அவர்களது எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும், தொழில் வாழ்க்கையை உருவாக்க போகும் மிக முக்கியமான பொது பரீட்சைகளுக்கு இவர்கள் தோற்ற உள்ளார்கள். அந்த பரீட்சைகளின்பால் இவர்களை தன்னம்பிக்கையுடன் முன்னகர்த்துங்கள். வகுப்பறையை பொறுத்தளவில் தான் சுய கற்றலோடு ஈடுபடுவர் மற்றும் தேடி கற்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர். இவர் தான் கற்பதோடு மட்டுமல்லாது ஏனைய மாணவர்களுக்கும் கற்றலில் உதவி புரிவதற்கு முன்னிற்பவர். எனது பாடசாலை கொக்கு விழுந்து ஆரம்ப பாடசாலையில் ஐந்தாந்திர புலமை பரிசலில் 198 புள்ளிகளை எடுத்து இந்த மாவட்டத்திலேயே முதல் நிலை அல்லது முன்னிலையில் நிற்கும் தமிழ்ச்செல்வன் கஜலட்சுமன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன். அதேவேளை கிராமத்து பாடசாலைகளில் படிப்பது பொருந்தாது அல்லது நகர பாடசாலைகள் தான் படிக்க வேண்டும் என்று நகரை நோக்கி செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு நான் தொடர்ச்சியாக கூறி வரும் அறிவுரை இன்று நேற்று அல்ல ஒருவரை கிராமத்து பாடசாலைகள் தான் நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள பாடசாலை. இதன்போது எதிர்காலத்தில் தான் பொறியியலாளராக வந்து தமிழ் மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக மாணவன் தெரிவித்துள்ளார். மேலும் அம்மா அப்பா மற்றும் பாடசாலை ஆசிரியர்களின் ஊக்கமே தனது வெற்றிக்கு காரணம் என்றும் குறித்த மாணவன் குறிப்பிட்டுள்ளார். நான் தரம் 1 தொடக்கம் 5 வரை யாழ் கொக்கு விழுந்த ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்று வந்தேன். தற்பொழுது நடந்த புலமை பரீட்சையில் 198 புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியிலும் அகில இலங்கை ரீதியிலும் முதலிடத்தை பெற்றுள்ளேன். அதற்காக அரும்பாடுபட்ட எனது தாய் தந்தையர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கோவிட் இடர்காலத்தில் எனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு தரம் 1 முதல் 5 வரை எனக்கு வகுப்பாசிரியர்களாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் பொறியியலாளர்களாக வந்து மக்களுக்கு சேவையாற்றுவேன். தனது மகன் அகில இலங்கையில் சாதித்ததையிட்டு பெற்றோர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். இரவு பகல் என்று முழித்திருந்து படிப்பது என்பது நான் கூற முடியவில்லை. என்னென்ன சொன்னால் அவர் அந்த குறிப்பிட்ட நேரம் நல்ல இதாக படித்தார். அந்த நேரத்தை பிரயோசனமாக கற்றலில் ஈடுபட்டார். நான் கூறுவது யாவற்றையும் செவிமடுப்பார். செவிமடுத்து ஏதாவது தனக்கு ஏதும் விளங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் என்னிடம் கேட்பார். நான் அதுக்கு சரியான விளக்கம் கொடுப்பேன். பிறகும் அவர்கள் திருப்பி திருப்பி அதை அந்த முடிவு தனக்கு எவ்வளவுக்கு விளங்கு தான் அதிலிருந்து விடுபட வேணும் என்றதிலே முன்னணியிலே நிற்பார். அதற்கு நான் உண்மையாக என்னுடைய பிள்ளையை பற்றி பெருமை அடைகிறேன். அவர் தேடி கேட்பார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.